பாய்ஸ், இதுக்கு மேல இந்த சிட்டி நமக்கு சொந்தமானது. இனிமே இந்த மனுஷ பயல்களை நம்ப வைக்கிறது தான் சட்டம். அவனுங்க நம்ம சொல்றது தான் கேட்கணும். என் ஏரியால இருந்துட்டு என் அவ்வளவு அசால்ட்டா போறான் பாத்தியா, ஓடு ஓடு ஓடி போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எங்க ஏரியா அப்படின்னு. இதுக்கு மேல இது எங்களோட இடம், இந்த இடத்துல மனுஷங்களுக்கு அனுமதி கிடையாது. அதே மீறி வந்தீங்கன்னா உயிரை ஓடுறதுக்கு தயாரா தான் வரணும். ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. இன்னமும் ஒவ்வொரு சிட்டியா நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த இடம் எங்களோடது. இங்க கார் பைக் எதுவுமே வரக்கூடாது. மீறி வந்தா எல்லாரும் செத்து தான் திரும்பி போவீங்க. பாய்ஸ், இங்க வர வண்டி எல்லாத்தையும் சுட்டு தள்ளுங்க. ஒருத்தம் கூட உயிரோட போக கூடாது. இதுக்கு மேல இது எல்லாமே இந்த ரோபோட்ஸ் நமக்கு மட்டும்தான் சொந்தம். அதை தாண்டி எந்த மனுஷனாவது இந்த பக்கம் வந்தானா ஈ உயர்க்கமே காட்டாதீங்க. எல்லாரையும் கொத்து கொத்தா சுட்டு தள்ளுங்க. இன்னுமே இந்த உலகத்தை நம்ம தலைவர் தான் ஆளா போறாரு. அவரு வரத்துக்குள்ளாரு இங்க எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். மனுஷ பயிலுக ஒருத்தம் கூட உயிரோட இருக்கூடாது. எல்லாரையும் சுட்டு கொள்ளுங்க. நம்ம தலைவர் தான் இந்த பூமியை ஆள போறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகம் நமக்கு சொந்தமாயிரும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ற அளவுக்கு சொந்தமா நமக்கு ஆயிரும். பாய்ஸ், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்க. ஒரு பொருளை கூட நம்ம விடக்கூடாது. போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல போலீஸ் கூட தான் நமக்கு விளையாட்டு. வாங்க சின்ன பசங்களா, உங்க கூட தான் இதுக்கு மேல விளையாட்டு. சீக்கிரமா எல்லாரையும் போட்டு தள்ளுங்க. ஒரு போலீஸ் இங்கிருந்து உயிரோட போகவே கூடாது. எவ்வளவு பெரிய ஸ்குவாடு போலீஸ்ல இருந்து வந்தாலும் யோசிக்காம சுட்டு தள்ளுங்க. ராக்கெட் லான்ச்சர் வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுங்க. வந்துட்டானுங்க நினைக்கிறேன். வாங்க வாங்க பாய்ஸ், நீங்களா எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. மொத்தமா காரை தெரிக்க விடுங்க பாய்ஸ். இங்க வந்தவன் எவனுமே உயிரோட போக கூடாது. ஒருத்தம் கூட மிஞ்ச கூடாது. எல்லாரையும் போட்டு தள்ளுங்க. வாங்க வாங்க குழந்தை பசங்களா, நாங்க யாருன்னு தெரியாம எங்களை அடிக்கிறதுக்கு உங்களை அனுப்பி வச்சிருக்காங்க உங்க இத்து போன கவர்மெண்ட். ஒரு பையனை இங்கிருந்து உயிரோட போக முடியாதுடா. யாருகிட்ட பாய்ஸ், எல்லாரையும் போட்டு தள்ளுங்க. இதுக்கப்புறம் அடுத்த சிட்டியை நம்ம வந்து பிடிக்கணும். இந்த சிட்டியை பிடிச்சதுக்கு அப்புறம் எங்களை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது போலீஸ் கார். ஏன்னா எங்க புல்லட் இல்லை, ராக்கெட் லான்ச்சரே வச்சாலும் எங்களை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் கரெக்டான இடத்துல சுடணும். அது உங்களுக்கு எப்படியும் தெரியாது. எல்லாரும் சாவுங்க. ஓகே பாய்ஸ், இந்த இடத்த ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணுங்க. அடுத்து நம்ம அடுத்த சிட்டிக்கு கிளம்புறோம். அண்டா சின்ஜன, இப்பெல்லாம் பண்ணா உடம்பு ஃபிட் ஆயிருமா? நாலு பொண்ணுங்க நம்மள பாக்குமா? எப்படி ஒர்க் அவுட் பண்றோம் பாத்தியா? ஆமா, நீ எதுக்கு இதை தூக்கி நிக்கிற? உனக்குதான் ஆல்ரெடி ரெண்டு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குல்ல. ஏண்டா சின்ஜன, என்ன போட்டிக்கு வரியா? கொய்யால இருறா. இந்த வாரமே ரெண்டு கேர்ள் ஃபிரெண்ட கரெக்ட் பண்றேன். இன்னைக்கு எப்படியாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றேன்டா. இன்னைக்கு நான் மாலுக்கு போறேன். மாலுக்கு போய் சூப்பரான ஒரு அழகான பொண்ணை கரெக்ட் பண்றேன். அந்த பொண்ணு கூட நாளைக்கு அவுட்டிங் போறேன். அதை பார்த்து உன் கண்ணெல்லாம் அவிதியா இல்லையான்னு பாரு சின்சன் பையல. ஐயோ அப்பா, அவரு அப்படியே கரெக்ட் பண்ணி கிழிச்சிட்டாலும் டே போடா டே போடா, என் வயிறுலாம் எரியாதுடா. நீ லாஸ்ட் வரைக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரையும் பார்த்து வயிறஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். போ போய் வேலையை பாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா குமாரு? இந்த அரடவுசர்லாம் கலாய்க்கிற அளவுக்கு நம்ம நிலைமை இருக்கு பாத்தீங்களா? என்ன பண்ணி சொல்றது? இப்ப 2K கிட்ஸ் தான் எல்லாம் ஏமாத்துறானுங்க, நல்லா இருக்கானுங்க. நம்ம எல்லாம் எங்கத்த உண்மையா லவ் பண்ணா எவ கண்டுக்கிறா? காலம் மாறி போச்சு குமாரு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். வாடாடே வா, வந்து உட்கார, டிவி பாப்போம். டிவில ஏதாவது நல்ல புரோகிராமா போட்டா பரவாயில்ல, ரொம்ப கடுப்பா இருக்குது. வணக்கம், முக்கிய செய்தி. திடீரென ஊருக்குள் நுழைந்த மரும ரோபோட்கள் பல இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து உள்ளது. இது மட்டும் இல்லாம பல உயிர்கள் இதனால் போய் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பில்டிங்கை தனியாக ஆக்கிரமிப்பு செய்து உள்ளது. இதுக்கு தலைவர் யார் என்று இன்ன வரைக்கும் தெரியவில்லை. ஆனால் சில பேர் என்ன என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தை இது ஆட்கொள்ள போகின்றது என்று சொல்கிறார்கள். இதை அழைக்க மிலிட்ரி என்ன ஒரு படை அனுப்பினாலும் அது எதுவும் வேலைக்காகவில்லை. இதுக்கு என்னதான் முடிவு என்று மக்கள் மத்தியில் கேள்வி எழும்புகின்றன. அதனால் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள். சரிடா சின்சானே, கிளம்புவோமா? என்னடா வேலை வரலன்னு பார்த்தேன், அதுக்குள்ளார வேலை வந்துருச்சு. சரி ஓகே வா போவோம். போயிட்டு இதுக்கு மேல நம்ம நாட்டை காப்பாத்த வேண்டிய வேலை வந்துருச்சு. இன்னைக்கு அடிக்கிற அடியில் அந்த ரோபோட் மானினுங்க எப்படி தெரிச்சின்னு போறானுங்க மட்டும் பாரு. நான் தான் சொன்னேன்ல, உனக்குலாம் லாஸ்ட் வரைக்கும் பொண்ணு அமையாது. நீ கன்னி கல்யாணம்னே இருந்து சாவதான் போற. அதான் உன் நிலையெழுத்து. சரியா பிராங்க்லி, நான் உன்னா நாட்டை காப்பாத்துறேன், ஊரை காப்பாத்துறேன், கிளம்பியிருந்தா எப்படி அவனுக்கு பொண்ணு அமையும்? அவன் எப்படி வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், இவரு மட்டும் தான் போய் நாட்டை காப்பாத்துறான். இதான் நமக்கு தேவையா குமாரு? அப்படிலாம் சொல்லாதரா சின்சா. நம்ம எத்தனை இடத்துல திருடி இருக்கோம், என்னென்ன வேலை பண்ணிருக்கோம், இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே ஒரு சிட்டி. இதுவே நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். தப்பு பண்ணலாம், அது நம்ம மட்டும் தான் பண்ணணும். வேற எவனும் நம்ம ஏரியாக்குள்ள தப்பு பண்ணக்கூடாது. சரியா, சீக்கிரமா வா. முதல்ல போயிட்டு நம்ம டிரைவருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட நிறைய வெப்பன்
பண்றோம் அதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா? எது ட்ரவரா? ஐயோ, அவன் முழு சைக்கோவாச்சே, அவங்ககிட்டயே நம்ம போய் கண்ணு வாங்க போறோம். சரி ரைட், அவன் ஏதாவது கோவத்துல எடுத்து எங்கேயோ சுட்டு விட போறான் பிராங்க்லைன, அப்பதான் நீ அடங்கின்னு வர போறப்போ. டேய் சின்சானே, வேற வழி இல்ல சின்சானே, என்ன பண்றது? அவன் தான் நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட். சரி ஓகே இரு, அவனுக்கு கால் பண்ணிட்டு வரான், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு. ட்ரவர் எங்க இருக்க? எனக்கு உடனடியா கொஞ்சம் வெப்பன் வேணும், நியூஸ்ல நீ பார்த்தல, சீக்கிரமா எனக்கு கொஞ்சம் வெப்பன் வேணும், ரெடி பண்ணி தர முடியுமா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல பிராங்க்லின், வா, நானும் நியூஸ்ல பார்த்தேன், என்கிட்ட இப்ப வெப்பன் இல்ல, என் ஃப்ரெண்டு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்ல, வாங்கிக்கலாம் வா. ஓகே ட்ரவர், முதல்ல உன் லொகேஷனை சென்ட் பண்ணு, நான் வரேன், உன்னை பிக்கப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு வெப்பன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு அந்த ரோபோட் மண்டே நீங்களை உருளி பண்ணிடலாம். டேய் சின்சானே, டைட்டா போச்சுக்கே, சீட் பெல்ட் போட்டுக்க, இன்னைக்கு போயால அந்த ரோபோட்லாம் அடிச்சு நொறுக்க போறேன்டா. முதல்ல போயிட்டு ட்ரவர் கிட்ட வெப்பனை வாங்கி அதுக்கப்புறம் அடிச்சு நொறுக்க போறேன். ஐய் போடா வேகமா, ட்ரவர் இங்க தான் இங்கே நிக்கிறேன்னா, அந்த இங்கே தான் நிக்கிறான். டேய் ட்ரவரே, வாடா ட்ரவரே, பார்த்து எவ்வளோ நாளாச்சு, தலைவன் பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கான்பா, எப்பவுமே கெத்து தான் போ. என்ன முன்னாடி மட்டும் லைட்டா வழுக்க வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்ல, தையன் பாக்குறதுக்கு டெரரா தான் இருக்கிற, சூப்பர் தலைவா, செம்மையா இருக்கிற. சரி ஓகே, நம்ம கண்ணு வாங்க கிளம்புவோமா? அவன் ஃப்ரெண்ட் என்ன கேட்டா கொடுத்துருவானா இல்ல காசு கொடுக்கணுமா? ஏண்டா பின்ன, அவன் சும்மாவா கொடுப்பான்? அவன் சிட்டில ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கொடுப்பான், இப்ப எப்படி கொடுப்பான்? வா, காசு கொடுத்துதான் நம்ம வாங்கிட்டு வரணும். நாட்டுக்கு நல்லது செய்யறது கூட காசு கேக்குறானுங்க பாரு. சரி ஏறுங்க, வேற வழி இல்ல, கொள்ளையடிச்ச காசுலாம் இதுல கொடுத்து கொஞ்சம் நம்ம அப்படியே நம்ம நல்லவன்னு பேர் எடுத்துக்க வேண்டியதான், வேற வழி இல்ல. என்ன பண்றது, மக்கள் இருந்து எடுத்ததா? சரி மக்கள் இல்ல, அரசியல்வாதிகிட்டிருந்து எடுத்ததை மக்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியதான். சரி ஓகே ட்ரவர், அப்படியே அக்கௌண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கடா காட்டுக்குள்ளார வந்து வெப்பன் வைக்கிறான், பார்க்கறதுக்கு பொட்டி கடை மாதிரி இருக்கு, இங்கே இருக்குது. ஆமாம் ஆமாம், அப்படியே உள்ளார விட, முன்னாடி பல கடை, பின்னாடி பயங்கரமான வெப்பன் கடை, ஓகேவா? ஏன்னா அப்படா தான் சந்தேகம் வராது, பல கடையில் ஏன்டா வெப்பன் வைப்பான் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால போயிட்டு அவங்ககிட்ட வெப்பனை வாங்கிட்டு அப்படியே நைஸாக வந்துடணும். இங்க வாங்கிட்டு போனது வேற யாருக்கு வெளியே தெரியக்கூடாது பிராங்க்லின். சரி பிராங்க்லின், நீ போய் பேசிட்டே இரு, நானும் சின்சானும் சுச்சு போயிட்டு வந்துடுறோம். ஒரு முக்கியமான வேலையா வரக்குள்ளதாண்டா உங்களுக்கு ஒண்ணுக்கு ரெண்டுக்கெல்லாம் வரும், சீக்கிரமா விட்டுட்டு வந்து தொலைங்க. ஆஹா, மொட்டை பாக்குறதுக்கு ஒரே பயங்கரமா இருக்கான், ஏதாவது வேலை குறைச்ச கேட்டா எடுத்து வாயில வச்சு சுட்டுவானா? சரி ஓகே. ஆ தலைவரே, ட்ரவர் தான் அனுப்பிச்சுட்டாரு, அவரு சுச்சு போயிருக்காரு, வந்துருவாரு, கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டீங்கன்னா பரவாயில்ல, கம்மியா குறைச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கிற, நம்ம பையன் தான் பிராங்க்லின், பார்த்து குறைச்சு கொடு, நம்ம கிட்ட ஆயுதம் எவ்வளவோ வாங்கியிருக்க, நான் குறைச்சு கொடுத்துருக்கேனா இல்லையா? புது புது ஆயுதமா இருக்க கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சுடு. சரி டிரைவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பையன் வரையே சொல்லிட்டா, பார்த்து எடுங்க, உங்களுக்கு என்ன ஆயுதம் வேணாலும் எடுங்க, பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம்டா டீல்லாம் ஓகே ஆயிடுச்சுல, உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வேணுங்கிறத நான் தேடி எடுத்துக்கிறேன், வித விதமாக ரகரகமாக இருக்குது, இங்கே பாரு புல்லட்ஸ்லாம் இவ்வளோ இருக்குது, பேக்கெட் ரெண்டு தூக்கி போட்டு போக வேண்டிதான், வேற ஏதாவது புது கண்ணா வந்திருக்கா? ஆ, இங்கே ராக்கெட் லான்ச்சரு, பாம்பு, ஸ்மோக் கிரேனடு, ஏய் பிஜிலி வெடிலாம் இருக்குதா? ஓகே, லேசர் கன் இருக்குது, எனக்கு பிடிச்ச பெரியமாவும் இங்கே தான் இருக்குதா? சரி ஓகே, ரெண்டு பெரியமா இருக்குது, இது என்ன வந்து பிசிலி வெடியா? ஓகே, இதில் ஒரு 10 இருக்குது போல். சரி ஓகே, இந்த பேக்கையும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே தலைவரே, எல்லாமே எங்களுக்கு ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு கொடுத்துருங்க, எனக்கு தேவைப்படும், மேபி நாங்கள் இப்போதைக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம், நாங்கள் கால் பண்ணக்குள்ளே எங்களுக்கு வண்டியில் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும், அடுத்த செகண்ட் அங்கே கண்ணு வந்துடும். சரிடா பசங்களா, அப்புறம் என்ன கிளம்புவோமா? போயிட்டு இன்றைக்கி அந்த மெட்டல் மண்டையினங்கோட மண்டையை தனியாக பிச்சு பறக்க விடலாம், வாங்க. பிராங்க்லின், ஒரு நிமிஷம், நம்மளால் மட்டும் அவனுங்களை அழிக்க முடியாது, போகக்குள்ள நமக்கு உதவிக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க, நம்ம நிறைய பேரை கூப்பிடணும், வாங்க முதல்ல போயிட்டு நமக்கு உதவிக்கு தேவையான ஆளுங்களை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சண்டே கிளம்பலாம். உன் ஃப்ரெண்டு கேட்டவனே வெப்பன் அனுப்பி வைக்கிறேன் சொன்னால, டேய் இந்த பக்கமாக வாங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? ஐயோ, இவனுங்கள்ட்ட முடியலங்க, நேர் வழியில் தான் வருவானுங்களாம், ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க, சீக்கிரமாக வந்து தொலைங்கடா. ஐயோ சின்சானா அவன் கூட சேர்ந்துட்டு சல்ல பண்ணுறாங்க, டவரும் சின்சானும், ஐயோ இவனுங்கெல்லாம் வச்சுக்கினு எப்படா அந்த மெட்டல் மண்டியில் போட்டு தலை போகிறது இல்லை, வாங்கடா வாங்கடா டக்குன்னு வந்து தொலைங்கடா, ஏன்டா உயிரை வாங்கி தொலைகிறீங்க? பிராங்க்லின், என்றைக்கும் நேர் வழியில் தான் பிராங்க்லின் போகணும். ஆமாம் ஆமாம், பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு தானோ, இதில் வரையே நேர் வழியில் தான் போகணுமா? வாங்க வாங்க டக்குன்னு வந்து உட்காருங்க. கொய்யால இன்னைக்கு அந்த மெட்டல் மண்டி, ஐயோ இடத்த உடனே ஆரம்பமே இருக்கு. சரி ஓகே, அந்த மெட்டல் மண்டியங்களை அடிக்கிற அடியில் தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போகணும், அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் ஆள் தேவைப்படுவாங்க, இங்கே தான் நமக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், அப்படியே கூட்டிகிட்டு போகலாம். டேய் டேய், மெட்டல் மண்டினுங்க இங்கேயும் வந்துட்டானுங்கடா, ஆத்தி ஒவ்வொரு பிளேஸும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வரானுங்களே. டேய் ட்ரவரே, இரு நிறுத்தின வண்டியை இறங்கி போயிட்டு ஒவ்வொருத்தர் பயிலையும் விடக்கூடாது, எல்லாரையும் பொறுத்துருங்க. ஏய் என்னடா எல்லாம் பச்சை கலரில் தெரியுறீங்க? ஆஹா, பைபொழிவு எல்லாமே குளோனு போலையே, சாவுங்க சாவுங்க. ஆமாம், அவனுங்குள்ளாரே சுட்டுட்டு சாவுறானுங்க, ஒருவேளை மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சோ. ஏய் ட்ரவரு, ஏதோ சிக்னல் கிடைக்காதனால அவனுங்களே அவனுக்கு சுட்டுக்கிட்டு சாவுறானுங்க, இடையில எவனாவது வந்தானா அவனுக்கும் சுடு விழுவுது. சரி ஓகே, வேறு வழியில் வா, முதல்ல போயிட்டு சீக்கிரமாக அவனுங்களோட எட்டை பிடிச்சி போட்டு தள்ளணும், அப்படின்னா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். ஒய்யால இல்லைனா மொத்த உலகத்தையும் இவனுங்களே போட்டு தள்ளிடுவாங்க போல, என்னடா பைத்தியக்காரன மாதிரி சுட்டுக்கிறானுங்க. ஏய் ஃப்ராங்க்லினே, வேணாண்டா, எல்லாம் பைத்தியக்கார மாதிரி சுட்டுக்கிறானுங்க, எதுக்குடா நம்ம சாவுனுங்க பாரு, மற்றவெல்லாம் கம்முன்னு அவன் வேலையை தான் பார்க்குறான், நமக்கு இதுக்குடா அந்த வேண்டாத வேலை, எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துங்கடா ஃப்ராங்க்லின், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விட்டு நம்ம வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம் ஃப்ராங்க்லினே. பாரு சின்சானே, என் ஏரியாவில் நான் மட்டும்தான் பிரச்சனை பண்ணோம், வேற எவனாவது வந்தானா வச்சு செஞ்சிருவேன், சரியா ஏறுங்க. ஒய்யா
முடியாது. இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி ஓகே, என்ன பண்றது, பிராங்க்லின் அண்ணனா போயிட்டான், அவங்க கூட தான் போய் ஆகணும். டேய் பிராங்க்லின், டேய் பிராங்க்லின் பாரு, அங்க ஒரு கூட்டம் நிக்குது, ஆத்தாடி ஆத்தா. டேய் இவனுங்க ஒருத்தனுங்க, டேய் பைத்தியங்களா, ஏன்டா வந்து எங்களே அடிக்கிறீங்க? பிராங்க்லின் அங்க போடுறோம், அங்க போய் அதிக பேர் சுட்டுக்கிட்டுக்கானுங்க, எத்தனை பேரா இறங்கியிருக்கானுங்க, அடிச்சுன்னு இருக்கு. ஐயோ இந்த பயப்பில ஏன்டா குறுக்கால வந்து சாவுது. டேய் இவன் இந்த மெட்டல் மாட்டையை சித்துறான்டா, அடுத்து இந்த அங்க ஒருத்தன் சுட்டுட்டுருக்கான், அப்படியே போய் சொருவு 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 சொரு காரோட வச்சு சொரு, அவ்வளோதான்டா. அரல்ல பிராங்க்லின் இன்னும் ஒரே ஒரு பயப்பில் மட்டும் இருக்கிறான், அங்கே இருக்கிறான் போற அடிச்சு நொறுக்கு. ஐயோ அங்கே வச்சால அவனுங்களே அவனுக்கு சுட்டு சாப்பிட்றாங்க. ஆத்தி மிஸ் ஆயிடுச்சு, ஒழுங்காக ஓட்டுறா பிராங்க்லின். டேய் சின்சானே செத்த நேரம் அமைதியாரா, நம்ம பாட்டு விட்டு தூங்கணும்னா நம்ம செத்து போயிடும்டா. சரி ஓகே, இவனும் காலி ஆகிட்டான் போல, அடுத்து முதல்ல கிளம்போ. டேய் எத்தனை இடத்துல இருக்கீங்க, என்ன துள்ளிக்கிட்டு இருக்கிறான், சத்தானா இல்லையா, செத்துட்டான். ஓகே அடுத்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை மட்டும் நம்ம இது பண்ணிட்டா போதும். இரு என்ன பின்னாடி சுர சவுண்டு கேக்குது. ஆத்தி டேய் என்னடா கும்பல கும்பலாக எத்தனை பேராக இருக்கீங்க? டே டிரைவரே இறங்கு, டே சின்சானே வா, இன்றைக்கி ஒரு கை பார்த்துட்டு போயிடலாம். என்னடா நம்ம போப்போ அடி கையால் சாவு. ஆஹா அதுக்கு முன்னாடி எவனோ சுட்டுட்டோம் போல. சரி இறங்க இறங்க, இங்கே ஒரு டீம் இருக்குது போல, முடிச்சுட்டு போயிடலாம். ஆஹா குத்து குத்துற எனக்கு, போடு போடு போடு. டே பாய்ஸ் உங்களுக்கு இதுவும் ஆயிடக்கூடாது, டே டிரைவரே பார்த்துரு, சின்சானே கொஞ்சம் பார்த்துக்கு. ஓகே மூணு விக்கெட்டு காலி. ஏய் செத்து தொலை மாட்டுறானுக்கு அவ்வளோ சீக்கிரம், அப்பா பரவாயில்லையா, முன்ன விட இவனுக்கு கொஞ்சம் இப்போ ஸ்ட்ராங்காகவே இருக்கானுங்க. முன்ன சொல்கிறவனுங்களாம் ரெண்டே சுள்ள செத்துருவானுங்க, சாவுடா மெட்டல் மாட்டியா. ஓகே இங்கே ஒரு நாலஞ்சு பேர் இருக்கானுங்க, ஆனால் அவனுங்களே அவனுக்கு சுட்டுக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு சிக்னல் கிடைக்காம மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மனுஷங்களை போட்டு தள்ளுங்கன்னு தான் அணிச்சிருப்பானுங்க, ஆனால் இவனுங்க இவனுங்களே போட்டு தள்ளுறானுங்க, இதுவும் ஒரு நல்லது தான். சரி ஓகே எல்லோரும் போட்டாச்சா, எவனோ இருக்கானா, அந்த அங்கே ஒருத்தர் இருக்கான், நான் ஓடுறான்டா, வாடா 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 செல்ல கொட்டி, எங்கேடி ஓடுற, ரோபோட்டு பயந்து ஓடி நான் இங்கே தான் பார்க்குறேன். ஊ மறைய போகிறாரா, செல்லாங்க வா, மெட்டல் மாட்டா, சாவு 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 சாவு. ஆனால் இவனுங்க இதுலேருந்து பிளட்டு வருது, எனக்கு தெரிஞ்சு பாதி ரோபோட்டு பாதி மனுஷங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இதுக்கெல்லாம் பதில் வந்து அவனோட ஹெட் ஆஃபீஸுக்கு போனால் தான் தெரியும். சரி ஓகேடா சின்சான் கிளம்பலாம், அடுத்து ஒரே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் நம்ம கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும், அவனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு முதல்ல அவனோட ஹெட்டை பிடிச்சி தலையிலே புல்லட்டாக இருக்கலாம். வாங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ வந்துகிட்டே இருக்குது. பை கைஸ்.